வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் மன உறுதியோடு 35வது நாள் வந்துட்டோம். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சித்தர்களை நம்முடைய துணைக்காக அழைத்து கொண்டு பிரம்மச்சரிய பயணத்தில் மன வலிமையோடு கடந்து வந்துட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் எப்படின்னா இருக்காங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, போகிறாங்க, வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறேன்னு தெரியாமல் போகிறாங்க. ஆனால் அந்த வாழ்க்கைக்கான ஒரு பர்பஸை மிக அருமையாக நம்முடைய திருமூலர் சொல்லியிருக்கார். அந்த பாடலை அப்படியே எடுத்து பார்த்துட்டுங்க. அடுத்தது வந்து பூஸ்டர் புத்தகம் அல்லது கேள்வி பதிலையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வாழ்க வளமுடன். இந்த பாடல் வந்து வரிசையாக படிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துட்டே வரேன், உங்களுக்கு மிக தெளிவாக புரிஞ்சிடும். சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சிவானந்தம் விட்டிடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே. வாழ்க வளமுடன். எவ்வளவு அழகு பாருங்க, நான் இந்த வரி வரியா படிச்சுட்டு வரேங்க. சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில், அதுங்களா யோசிச்சு பாருங்க. நம்முடைய சித்தம், நம்முடைய மனம் பூரண அமைதி அடையும் போது என்ன ஆகும் தெரியுங்களா, நம்முடைய உயிரணுக்கள் உயிராற்றல் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அதுதான் சித்தம் வந்து மன அந்த அந்த எப்படி சொல்லாங்க, அபரிமிதமான எண்ணங்கள், கவலைகள், கற்பனைகள், வலைகள், தேவைகள், ஆசைகள், நிறைவேற்ற எண்ணங்கள் இப்படியே ஓடிட்டே இருக்கும். இந்த ஓடி இத்தனை விஷயங்கள் எல்லாம் உருக்கும் உருக்கி சிவமா ஒண்ணுமே இல்லாத சூன்ய நிலை அடையும் போது அது சமாதி நிலை போய் சேர்ந்துடும் ஆச்சுங்களா. இப்போ சித்தம் உருக்கி சிவம் ஆகும் சமாதியில், அந்த சமாதி நிலையை நோக்கிய தவமுறைகளை நம்ம செஞ்சுட்டு வரும்போது, அடுத்தது ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை ஆச்சுங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம ஆழ்ந்து அந்த சமாதி நிலை அடையும் வரை நம்ம ஆற்றலை அமைதிப்படுத்தி அந்த சித்தத்தை சுத்தம் செஞ்சுட்டே வரும்போது என்ன ஆகுனாங்க, அந்த ஆட்டு உயிரணுக்கள் எல்லாம் மேல்நிலை நோக்கி வர்றதுனால நமக்குள்ளாக வந்து அமிர்தம் சுரக்க ஆரம்பிக்கும். அது சகஸ்ரார தலத்தில் 1000 இதழ் தாமரை வழியாக அமிர்தம் சுரக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்த மது உன்ன சிவானந்தம் விட்டுடா. அப்போ அந்த சமயங்களில் அமிர்த தவம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை ஆழ்ந்து செய்ய அந்த ஆனந்தம் வந்து நம்மளை விட்டு போகாது. எப்போதுமே சிவநிலையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையற்ற விஷயங்கள் எதுலேயுமே பற்றோ அதோ வராது ஆச்சுங்களா. அதாவது ஒரு விஷயம் நம்ம நோக்கி வந்தாலுமே அதன் முழுமைத்தன்மையை உணர்ந்து அது நமக்கு தேவையில்லைன்னா அப்படியே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உறுதி எளிமையாகவே கிடச்சிடும். அது ஒத்த சிவானந்தம், சிவ ஆனந்தத்தோடு ஒத்து சமாதி நிலையில் அமைதியாக இருக்க 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 அந்த ஓவாத அந்த தேரல் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த சுத்த மது, அந்த தேரலாகி வந்த அந்த சுத்தமான மதுங்கிறது இதுதான். இதை அந்த மதுவை உண்ண உண்ண சிவானந்தம் விட்டுடாது. சித்தர்கள் என்னத்த மதுன்னு சொல்லியிருக்காங்க, எதைய மது போதைன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய உயிராற்றலை மேலே கொண்டுட்டு வந்து மதி மண்டலத்தில் சுரக்கும் அமுதம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அரைகுறையான சித்தர்கள் பாடல்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்க, ஓ ஏதோ கஞ்சா குடிக்கிறதாட்டு இருக்குது, ஓ ஏதோ அதாவது வந்து துறவிகள்லாம் வந்து கஞ்சா குடிச்சிட்டு திரியிறாங்க அப்படி இப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே சிவயோகியாக இருக்கிறவங்க வந்து ஒரு வகையான போதைக்கு போவாங்க. எப்போனா ஆற்றலை மேல்நிலை கொண்டுட்டு வந்து அந்த அமிர்த தவத்தின் மூலமாக நமக்குள்ளாக இருக்கும் அமிர்தத்தை உண்டுட்டு அவங்க ஒரு வகையான ஒரு ஒரு மத மதப்போடு சிவ இதில் இருப்பாங்க. அது ஒரு ஆனந்தம், அது வந்து சுத்த மது உண்ண சிவானந்தம் விட்டுடான்னு. அது வந்து கஞ்சா குடிச்சு வர்றதில்லை, தனக்குள்ளாகவே அந்த ஆற்றல் இருக்கு. அதையத்தான் இந்த காலத்தில் இத்தனை கெமிக்கலை சாப்பிட்டு வெள்ளச்சக்கரை சாப்பிட்டு அதையெல்லாம் கெடுக்கணுங்கிறதுக்காகத்தானே இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி நம்ம பலவீனமே ஆக்கி வச்சிருக்காங்க உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஆளுகள்லாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து இயற்கை உணவு முறைகள் சேர்த்திட்டு ப்ராப்பராக இருக்கும்போது நமக்குள்ளாகவே ஒரு சுத்தமான ஒரு மதுன்னு சொல்லலாம், அமிர்தம்னு சொல்லலாம் உற்பத்தி ஆகும். அது சாப்பிட சாப்பிட வந்து அந்த சிவ ஆனந்தம் என்றென்றும் நமக்குள்ளாக நிலைத்திருக்கும் வாய்ப்பும் உண்டாகும். அப்படி இல்லாமல் வாழும் ஒரு வாழ்க்கை என்னன்னா நித்தல் இருத்தல் கிடத்தல். இது மாதிரி தான் இருக்கிறோம், போகிறோம், வாழ்ந்தோம், அந்த மாதிரி. ஏன் அப்போ எப்போ அப்படின்னா கீழ்காலே, கால்னா காற்றுங்க, காற்றுனா உயிர், கிறிஸ்தர்கள் சொன்ன காற்றுங்கிறது உயிரணுக்கள் ஆச்சுங்களா. அப்போது உயிரணுக்கள் கீழ் நோக்கி இருக்கிறது, இடுப்புலையே இருக்கிறது, சாப்பிட்றோம் அப்படியே இடுப்புக்கு வந்துடுது, அடுத்து வந்து ஆசைகள் பால்பட்டு ஓடுறோம். இப்படி கீழ்காலாக கீழாகவே உயிரணுக்களை இடுப்புலையே வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து நித்தல் இருத்தல் கிடத்தல்ங்கிற ஒரு கீழ்நிலை வாழ்க்கையில் தான் வாழ்வாங்க. அது இல்லாமல் மேல்நிலையில் இருக்கிறவங்க தான் சித்தம் முறுக்கி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சிவானந்தம் விட்டிடா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 35 நாட்கள் கடந்து வந்துட்டோம். தொடர்ந்து 90 நாட்கள் மன உறுதியோடு வரணும். நான் வந்து வீடியோ வந்து ஷார்ட் பண்ணிட்டேன்னு சிலர் சொல்கிறாங்க. உண்மையில் என்னென்னு கேட்டிங்கன்னா 30 நிமிடம் வீடியோ போட்டாலும்
பத்து நிமிஷத்துக்குள்ளாக தான் பார்க்குறாங்க ஆச்சுங்களா. பத்து நிமிஷம் வீடியோ பார்த்தாலும் 7 நிமிஷம் 8 நிமிஷம் பார்க்குறாங்க சகோதரர்கள் ஆச்சுங்களா. ஸோ எனக்கு கிடைத்த இந்த கேப், இப்போ ஒரு முறை நான் வந்து ப்ராப்பராக உங்களுக்காக வீடியோஸ் போட்டேன்னா எனக்கு ஒரு 3-4 நாட்கள் கேப் கிடைக்குது, அதில் நல்லா தவம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா, உங்களை மனசார நான் வாழ்த்திட்டு இருக்கேன் பிரம்மச்சரியத்தில் எல்லோரும் சக்ஸஸ் ஆகணும்ட்டு. ஆகவே தினம் தினம் நான் கூட வந்துட்டே தான் இருக்கேன். அதே சமயத்தில் என்னையும் தனிப்பட்ட முறையில் மேம்படுத்தி கொண்டே வந்துட்டுருக்குறேங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆச்சுங்களா. ஒரு குரு வேதாத்ரி மகரிஷி தான் அவங்க சொல்லுவாங்க, மேகம் எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ மழை அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்னை ஆன்மீகத்தில் மேம்படுத்திட்டு வரணும், அவ்வளோக்கு அவ்வளோ சகோதரர்களுக்கு பல நல்ல வழிகளையும் பல நல்ல ஒரு சில சில விஷயங்களையும் என்னால் வான்காந்தத்துலேருந்து எடுத்து சொல்ல முடியும். அது இது எனக்கு ஒரு வாய்ப்பு. ஆகவே அடுத்தது வந்து பூஸ்டர் புத்தகம் அல்லது கேள்வி பதிலை இணைச்சிருக்கிறேங்க. தொடர்ந்து பயணிக்கலாம், ஸ்ட்ராங்காக இன்றும் கடந்து வாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரி பயணத்தில் வெற்றிகரமாக 35வது நாளுக்கான சேலஞ்சுக்கான வீடியோ இது. பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கடந்து வந்துட்டு இருக்கீங்க. பலரும் கீழே டேஸ் கவுண்டிங் போட்டிருக்கீங்க. இடையிடையில் ஒரு ஒரு நாள் கேப் ஆகிறது நம்முடைய 90 நாள் சேலஞ்சு இன்னும் அதிக நாட்கள் இழுப்பதற்கு உதவும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சில நாட்களை வந்து கொஞ்சம் இந்த சித்தர் தலங்களுக்கு, ஏன்னா அடுத்த துணி லாக்டவுன் வந்தாலும் வரும், இது போன்ற குழப்பங்கள் இருக்கிறனால இந்த வீக்கெண்ட் சமயங்களில் கொஞ்சம் அதிகப்படியாக தவங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துறதுனால தொடர்ந்து ஒரு ஒரு நாள் இடையில கேப் வந்துடுது. சகோதரர்கள் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஏன்னா 9 சேலஞ்சு போட்டிருக்கோம். ஒன்று இல்லைனாலும் ஒன்று உங்கள் வீடியோஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்துகிட்ருக்கும். பல சகோதரர்கள் என்னை வந்து நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு வந்து முயற்சி பண்ணுறீங்க மொபைல் மூலமாக, ஏன்னா அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. நான் இம்மிடியேட்டாக ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் மெயில் செக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏதாச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள் ரேராக இல்லைன்னா அடுத்த நாள் செக் பண்ணிட்டு போட்டுருவேன். ஸோ சகோதரர்கள், நான் உங்களை விட்டு தனியாக இருக்கிறேன்னு நினைக்கவே வேண்டாம். ஸோ எப்போதுமே நான் உங்கள் கூடவே தான் பயணிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சகோதரர்கள் கேள்வி பதில் எல்லாம் நிறையா சேர்ந்துருச்சு. ஸோ அதை நான் வேக வேகமாக பார்த்துறேங்க. ஏன்னா பலரிடமும் வந்து நான் சொல்லிட்டேன், இந்த கேள்வி பதிலில் சொல்கிறேன், கேள்வி பதிலில் படிக்கலாம் படிக்கலாம்னு சொன்னதுனால அதை வேகமாக பார்த்துடலாங்க. அப்புறம் சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கிற இதே சமயத்தில் ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுற விஷயத்தில் ஆழ்ந்த கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு க்ஷணத்துலையும் நமக்கு உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் உயிராற்றலை நமக்கு டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்கிறதுக்கு சரியான பாதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம முறையாக தவம் செய்கிறதும் முறையாக விந்துஜெயம் பயிற்சி செய்கிறதும் இது போன்ற விஷயங்கள் தான். உலகாயுத விஷயங்கள் எல்லாம் தேவை தான், ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பர்பஸ் கிடையாது. அது வந்து உலகத்தில் இருக்கிற விஷயங்களை நாமளாக கிரியேட் பண்ணி வச்சது, நம்முடைய முன்னோர்களின் கையாலாகாத தனத்தினால இப்போ இந்த அளவுக்கு ஒரு மெஸ் உருவாக்கி வச்சாச்சு ஆச்சுங்களா. எல்லோரும் இத்தனை வயசானா இது பண்ணணும், இத்தனை வயசானா இது பண்ணணும், இத்தனை வயசானா இது பண்ணணும், அது ஒரு குறிப்பிட்ட வயசாச்சுன்னா குழந்தைகளுக்கு கல்யாணம் அது இதெல்லாம் பண்ணி வச்சுட்டா அப்போ இத்தனை உருவாக்கி வச்சதே விட்டு போட்டு வெளியில் போகணும். பாருங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறக்காக மட்டுமே மனித பிறவிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. அந்த இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்மை உணர்ந்து நாம் இறைவனோடு ஐக்கியமாகிறதுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு நம்மை வலிமைப்படுத்தி கொள்வதும், வலிமைப்படுத்திய ஆற்றலை சிவத்துக்கு இறைவனிடம் சமர்ப்பிப்பது ஆன்மீக வழியிலேயும் தான் நம் பிறவி நோக்கத்தை ஈடேற செய்யும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சகோதரர்களின் சில அனுபவங்களோடு இணைந்த கேள்வி பதிலை நம்ம பார்த்துட்டு வரலாங்க. இன்றைக்கி மோஸ்ட்லி அனுபவங்கள் மட்டும்தான் இருக்கும். நாளை முதல் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் வீடியோஸ் வந்து ஆட் ஆகிட்டு வரும். வாழ்க வளமுடன். சகோதரரின் அனுபவம் படிச்சுறேங்க. என் அன்பு சகோதரருக்கு வணக்கம். இமெயில் அனுப்பினதினால் நான் பெயர் படிக்கிறேன். இந்த மடலை எழுதுகிறேன். இவற்றை தங்கள் வீடியோவில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். என்னிடம் சில பிரம்மச்சரிய பயணத்தின் ஒரு வருடத்தில் நான் அடைந்த பெனிஃபிட்ஸ் பற்றி கேட்கிறார்கள். பெனிஃபிட்ஸ் சொல்வதற்கு முன்பு நான் சிறிய விஷயத்தை சொல்லி துவங்க எண்ணுகிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு முதல் நாளே, ஒவ்வொரு நாளும் நான் வீழ்ந்துவிட வாய்ப்பு உண்டு, அதனால் கனமாக கவனமாக கடப்பேன் எனும் எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் என் மனதில் விதைக்க வேண்டும். பலர் அதிக நாட்கள் கடந்த பின் ரீலாப்ஸ் செய்வதை காண முடிகிறது. ரீலாப்ஸ் செய்யாமல் இருக்க ஓர் வழி உண்டு. அது காம எண்ணம் மனதில் உச்ச நிலைக்கு வந்து சுய இன்பம் செய்யும் என்னும் ஒரு நொடி சுதாகரித்து சட்டென்று நாம் முதல் நாள் எப்படி சிரமப்பட்டு கடந்தோமோ அந்த நிலைக்கு அந்த நொடி நீங்கள் உங்கள் மனதை கொண்டு வர வேண்டும். எடுத்துக்காட்டாக இப்போது இந்த நொடி நான் காம எண்ணத்தின் உச்சத்தில் இருக்கின்றேன், எனக்கு சுய இன்பம் செய்தால் அருமையாக இருக்கும் என என்ன தோன்றுகிறது என வைத்துக்கொள்வோம். நான் இந்த நொடி செய்வது ஒன்றே ஒன்றுதான். என் மனதில் ஒரு எண்ணத்தை எண்ணிக்கொள்வேன். நான் மீண்டும் என் பிரம்மச்சரியத்தின் முதல் நாளுக்கு செல்கிறேன். முதல் நாளை எப்படி கவனத்தோடு கடந்தேனோ அப்படியே இந்த நாளை இந்த நொடியை கடக்கிறேன். இந்த காம எண்ணம் நிலையானதல்ல. இது என் இத்தனை நாள் பிரம்மச்சரியத்தை சிதைக்க வல்லது. என்னோடு கடவுள் இருக்கிறார் என்ற எண்ணம்
அவர் உதவியாலும் துணையாலும் நான் இந்த நொடியை கடந்து இந்த நாளை இது போன்று வரும் எல்லா நாட்களையும் கடப்பேன் என்று எண்ணுவேன். அந்த சில அந்த எல்லா தீய எண்ணங்களும் போய் மனம் தெளிவாகிவிடும். உயிர் சக்தியின் அருமையையும் பிரம்மச்சரியத்தின் மகிமையையும் புரியும். அந்த நாளை போல் வரும் எல்லா நாட்களையும் கடந்து கொண்டு இருக்கிறேன். நாம் அனைவரும் போர்க்களத்தில் நிற்பதாக கற்பனை செய்யுங்கள். ஓர் சுய இன்பத்தை போரில் நம்மை வெட்டி கொள்ள வரும் எதிரியாக நினையுங்கள். கடவுளும் உங்களோடு உங்களை காக்க இந்த போர்க்களத்தில் படை வீரர்களாக நிற்பதை எண்ணுங்கள். எதிரி ஒவ்வொரு கணமும் உங்களை வெட்டி கொள்ள காத்திருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அப்போது ஒவ்வொரு கணமும் உங்கள் கவனம் அதிகரிக்கும். கடவுளின் உதவியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பிரம்மச்சரியத்தை நமக்கு திருமணம் ஆகும் வரை நிச்சயம் நிலைக்க முடியும். திருமணம் ஆன பின்பும் சுய இன்பம் என்னும் எதிரியை வீழ்த்தி வாழ்வதன் மூலம் வலிமையடையலாம். உயிர் சக்தியை நம் சந்ததியை பெருக்க மட்டுமே பயன்படுத்தலாம். காம எண்ணம் என்பதும் இன்ன பிற தேவையற்ற எண்ணங்களும் ஒவ்வொரு நொடியும் தோன்றக்கூடியதே. அதை தடுக்க மீண்டும் வராமல் இருக்க ஆத்ம விசாரணை அவசியம். மனம் என்பது வேறு, நீங்கள் வேறு. நீங்கள் மனம் அல்ல, இந்த உடல் அல்ல. நீங்கள் இந்த உடலில் குடியிருக்கும் நிலையான ஆன்மா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு காம எண்ணம் தோன்றும் போதும் பிற தேவைகளை தேவையற்ற எண்ணங்கள் தோன்றும் போதும் மனதிடம் இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது என கேள்வி கேளுங்கள். மனதிற்கு என பதில் வரும். மனம் என்பது நான் அல்ல, அப்படி என்றால் நான் யார் என்று கேள்வி கேளுங்கள். காம எண்ணம் தோன் மற்றும் பிற இன்னப்பிற தேவையற்ற எண்ணங்களும் மறைந்து போகும். அதிசயத்தை நீங்களே பார்க்கலாம். இதுவே ஆத்ம விசாரணை. இது ரமண மகரிஷியின் நான் யார் எனும் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வாழ்க வளமுடன். அடுத்தது இப்போது நான் உணர்ந்த செலிபஸி பெனிஃபிட்ஸுக்கு வருவோம். மனம் இவ்வளவு நாள் அடிமை போல் இருந்தது, இப்போது விடுதலை ஆனதாக மனதுக்கு தோன்றும். முதல் 30 நாள் நீங்கள் இவ்வளவு நாள் சுய இன்பம் செய்தால் உடல் நலிவுற்றதை சரி செய்ய உங்கள் உடலுக்கு தேவைப்படும் நேரம், அதன் பின்புதான் அதன் பலனை உணர ஆரம்பிப்பீர்கள். அடுத்த 18 நாட்கள் மனம் ஒரு நிலையான நிலைக்கு வரும். முதல் 48 நாள் தான் இந்த பயணத்தின் அடிப்படை. வெகு சிலர் தான் பிரம்மச்சரியத்தை புரிந்து கடைபிடிக்கிறார்கள். சிலர் துறவியைப் போல் குடும்பத்தில் வாழவும் செய்கிறார்கள். அவர்களும் தங்களுக்கு தெரியாமலேயே பிரம்மச்சரியத்தை தான் கடைபிடிக்கிறார்கள். பிரம்மச்சரியம் என்பது வேறு, துறவரம் என்பது வேறு. துறவரத்தில் பிரம்மச்சரியத்தின் பங்கு மிக மிக பெரியது. பிரம்மச்சரியம் பற்றி பேசினால் நமக்கு முட்டாள், பைத்தியம், சாமியார் என்றெல்லாம் பெயர் வைப்பார்கள். அதற்காக எல்லாம் நாம் தயாராகத்தான் இருக்க வேண்டும். அவர்களையும் இந்த பயணத்தில் கடந்து வர வேண்டும். ஏனெனில் பிரம்மச்சரியத்தின் அருமை அவர்களுக்கு தெரியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மோடு இருக்க தகுதியானவர்கள் மட்டுமே நம்மோடு இருப்பார்கள். பலர் நம்மை விட்டு பிரிந்து செல்வர். அவர்களை பிரியவும் அவமானங்களை தாங்கிக் கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை அவமானப்படுத்தும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் நாம் செய்த பாவங்களை அவர்கள் வாங்கி கொண்டு அதை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று பொருள். நாம் அவர்களை விட எப்போதும் மேல் நோக்கி சென்று கொண்டே இருப்போம். அதனால் கவலை வேண்டாம். பெட்ரீம்ஸ் போன்றவை ஆரம்பத்தில் அடிக்கடி வரும், போக போக நின்றுவிடும். சிலர் பிரம்மச்சரியத்தில் இருந்து கொண்டே ஆபாச படம் பார்க்கிறார்கள். ஆனால் என்றால் அந்த காட்சிகள் நம் மூளையில் பதிந்து ஆபாச கனவுகளாக வெளிப்பட்டுவிடும். ஆபாச படத்தை பார்ப்பதை நிறுத்தி கொண்டால் வெட்ரீம்ஸ் தானாக சரியாகிவிடும். ஆபாச படம் பார்க்கும்போது நம் மூளையின் தூண்டுதல்களினால் லாக்டோஸ் திரவம் வெளிவரும். லாக்டோஸ் திரவம் வேறு, உயிர் சக்தி வேறு. லாக்டோஸ் திரவம் உயிர் சக்தியின் முந்தைய நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆபாச காணொலிகள் பிரம்மச்சரியத்திற்கு மிகவும் எதிரானது. நாம் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் கடவுள் நமக்கு முன்பாக நின்று நம்மை காப்பார். இறை நம்பிக்கை நமக்கு இருந்தாலே போதும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சித்தர்களின் அறிமுகமோ அல்லது அவர்களை பற்றிய தகவல்களோ அவர்கள் கூறிய கருத்துக்களோ நம்மை வந்து சேரும். அவை அவர்கள் நம்மை தேடி வருகிறார்கள் என்பதை குறிக்கும். பெண்கள் மீதான நாட்டம், பால் கவர்ச்சி போன்றவை குறைந்து அவர்களும் நம்மை போல் சக மனிதர்களே என்ற எண்ணம் தோன்றும். சோதனைகள் அதிகம் வரும். தினம் தினம் கடவுளின் உதவி கிடைப்பதால் நாம் நிச்சயம் மீண்டு வருவோம். பலமான மனிதனாக இருப்போம். அதிகமான அனுபவங்கள் கிடைப்பதால் பிரச்சனைகள் தீர்க்கும் வழிகள் நமக்கு விரைவாக தெரிந்துவிடும். நம் கர்மாவுக்கு ஏற்ப அவர்களுக்கு பலன்கள் மாறும். இது என் அனுபவங்களே. என் கருத்துக்களில் தவறு இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அருமை, அருமையான சகோதரரை மிக அருமையாக எழுதியிருக்கீங்க. அதாங்க, ஆக்சுவலாக வந்து எல்லாமே நம்ம மனசில் தான். மனசுக்குள்ளே வந்து நம்ம எந்த குப்பையை சேர்த்து வச்சுருக்கிறோமோ அந்த வாசம் வெளியில் வரத்தா செய்யுது. அப்போது ஆபாச விஷயங்களுக்குள்ளாக நாம் அதிகமாக ஈடுபட்டு இப்போ நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறோம், ஒழுக்கமாக இருக்கிறோம், பிரம்மச்சரியத்தில் இருக்கிறோம். இது பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாள் கடந்து வந்தோம். நாம் மட்டுமா கடந்து வந்தோம், நம் முன்னோர்கள் எல்லாரும். இந்த இனப்பெருக்கு செயல்பாடுகள்ங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறனால தான் இன்றைக்கி நாம் இருக்கிறமே. நமக்கு ஆதாரமே அந்த செயல்பாடுகள் தான். இருந்தாலுமே ஒரு சக்கரம் இருக்கு அப்படின்னா, சுழண்டுட்டே இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்தி நிலை அடைய வேண்டும் என்றால் இந்த பிறப்புங்கிற ஒரு தலையை உடைச்சி வெளியில் வரும்போது தான் நம்ம பிரம்ம இறைவனையே அடைய முடியும்.
ஒரு ஒரு ஓரறிவு உயிரில் இருந்துங்க தல பல 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 பரிணாம வளர்ச்சியில் வந்தாச்சு. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த அபூர்வமான மனித உடலை திருவம்பவும் போயிட்டு நம்ம வந்து இந்த ஐந்தறிவு ஜீவன்களை போல இந்த பரிணாம இந்த சுழற்சிக்குள்ளேயே சிக்கிக்கணுமா, இல்லை எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு காட்டிய பாதையில் நம்மை நாம் வலிமைப்படுத்தி இந்த சக்கர சுழல்லிருந்து விடுபட்டு வெளியில் வரணுமா அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ வலிமை அடையிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம வலிமை அடையிறோம் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை, அது ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரியே வந்து பல குருமார்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற குருமார்கள் அளவுக்கு உலகத்துக்கு எங்கேயுமே கிடையாது. எல்லாம் ஒரே ஒரு குருமார்களை வச்சுட்டு கோடிக்கணக்கான மக்களை ப்ரெஷர் பண்ணி மத மாத்திரக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க, தேவையே இல்லை ஆச்சுங்களா. தன்னைத்தான் உணர்வதற்கு நம்ம நாட்டில் இருந்த அளவுக்கான அத்தனை குருமார்களுமே அது போன்ற ஒரு குருமார்களில் ஒருவர்களாகத்தான் மற்ற நாடுகளில் இருக்கும் குருமார்களையும் நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். அதே சமயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு எது ஒத்து வருதோ, அது நமக்குள்ளாக நம்மை நம்ம அறிந்து கொள்வதற்கு எது உதவுதோ அது போதும், அதுக்கு ரொம்பலாம் தேவையில்லை ஆச்சுங்களா. ஒட்டு முதல்ல நாம் இறைநிலையை உணரணும்னா எல்லா குப்பைகளையும் தூக்கி வீசணும் வெளியில், பூ சேர்த்திக்கிறதுனால ஒன்றும் பலன் இல்லை ஆச்சுங்களா. ஆகவே ரமணர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், நான் சொல்கிறேன், சித்தர்கள் சொல்கிறாங்க, எல்லாம் சொன்னாங்க, அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நானே பாருங்கள், நான் பாட்டுக்கு என்னுடைய தியானம் தவம் அப்படியே போயிட்டே இருக்குது, பிரம்மச்சரிய பயணம்ன்ற இது ஒரு தனி ட்ராக்கு. அந்த பாதையில் சில இயன்ற விஷயங்களை நான் உங்களுக்காக சொல்கிறேன் அவ்வளோதான். ஆனால் அதே மாதிரி தான் முதல்ல உங்களுக்கான ஒரு பர்சனல் லைஃப், நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒரு ஹீரோ, நீங்கள் ஒரு மிகப்பெரிய மனிதர் ஆச்சுங்களா, இறைவனின் பிரதிபிம்பம் தான் நீங்கள் தான். ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வரணும், முதல்ல அதே கவனம் வைங்க ஆச்சுங்களா. இப்போ வந்து நான் வந்து பலமுறை நான் சொல்லியிருக்கேன், ஆதி அந்த மானகுரு நீங்கள் தான், உங்களுக்குள்ள எல்லாமே இறைவனே இருக்குது, இறைவனே உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டு வரா. ஆனால் நாம் அதை புறக்கணித்து காமங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம அடகு வைக்கிறோம். இப்படி கிட்னி கொண்டுட்டு போய் 25,000 வைக்கிறாங்கல்ல, கொஞ்சம் பணம் வருதுங்கிறதுக்காக நம் உடல் உறுப்புகளை கொண்டு போய் விற்பனை செய்கிறாங்க இல்லைங்களா. இப்போ வந்து அதுபோல் நம்ம வந்து கொஞ்சோண்டு இன்பத்துக்காக நம்முடைய எல்லாமல்ல உயிர் ஆற்றலையே நம்ம வந்து இழக்கிறோம், பலவீனம் அடைய செய்கிறோம். ஆகவே அது போன்ற ஒரு கொடுமையிலிருந்து ஒருவருமே இப்போது பெரும்பாலும் நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் பிரம்மச்சரியத்தில் அதன் அருமையை உணர்ந்து தான் ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கீங்க. மிக வலிமையோடு தொடர்ந்து நம்முடைய பயணம் வலிமையான பயணமாக நடந்தே வருட்டுங்க. வாழ்க வளமுடன்.